ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இதே கடாயில் 1 கப் அளவுக்கு பாயசம் சேமியா சேர்த்துக்கிறேன். இதையும் இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிற ஆகிற வரை வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்தோன்னா வந்து சரியாக வேகாது. அதனால் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், சேமியாலாம் நல்லா வெந்து தண்ணிலாம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் சேமியாவுக்கு வந்து நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3/4 கப் சர்க்கரை வந்து சரியாக இருந்துச்சு. இப்போது சர்க்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விடும். அதுவுமே கொஞ்சம் கெட்டியாகிற வரை வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வந்து தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்காதீங்க. இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சாரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.